करुणाकरसूरीन्द्रगुरुवर्यपदाम्बुजाम् गुरुवर्यपदां साम् गुरुपङ्क्तिः श्रियम् नु महानारायणम् नमस्कृत्य नरम् चैव नरोत्तमम् देवीम् सरस्वतीम् व्यासं ततो जयमुदीरयेत् तत्त्वेन भोगापवर्गतदुपायगतिरुदारः சந்தருஷயந்திர விமீத புராண ரத்னம் தஸ்மை நமோ முனிவராய பராசராய ஸ்ரீ விஷ்ணு புராண கதைகள் பாகம் எழுபத்தி நாலு சகடமுதைத்தவன் புகழ் என்பது இந்த பாகத்தின் தலைப்பு ஸ்ரீ விஷ்ணு புராணத்தின் ஐந்தாவது அம்சத்திலே கண்ணபிரானின் லீலைகளை மைத்திரேயருக்கு விஸ்தாரமாக சொல்லி வருகிறார் பராசர மகர்ஷி எப்படி காராகிரகத்திலே எம்பெருமான் கண்ணன் அவதரித்தான் அவதரித்து கோகுலம் அழைத்து செல்லப்பட்ட கண்ணன் அங்கே சிறுபிள்ளையாக இருந்ததை எல்லோரும் கொண்டாடினார்கள் தனக்கு ஆபத்து நேர்ந்ததனால் அப்பொழுது பிறந்திருக்கும் சிறுபிள்ளைகள் எல்லோரையும் வதம் செய்வது என்று தீர்மானித்த கம்சன் அவனுடைய மந்திரிமார்களின் சபையை கூட்டி அந்த காரியத்திலே நியமித்தான் மந்திரிகளை அதிலே முக்கியமான ஒரு பெண் மந்திரியான பூதனை எம்பெருமான் கண்ணனுக்கு முளைப்பால் ஊட்ட முயன்று தன்னுடைய உயிரையே விட்டாள் அப்படிங்கிறத போன பாகத்திலே பார்த்தோம் பெரிய உருவம் கொண்ட இந்த பூதனை நந்தகோபரனுடைய திருமாளிகையின் பின்புறம் இப்போ கடக்கிறான் அவ உள்ள வரும் பொழுது ரொம்ப அழகான பெண்மணியாக தான் வந்தாள் யசோதை போலவே இருந்தாளாம் அவ்வளவு லக்ஷ்மீகரமான தேஜஸோட வந்தாளாம் அவ இப்படியே இருந்தா அப்படின்னு கேட்டா பொதுவாகவே இந்த ராட்சஸர்கள்லாம் வேற ஒரு உடலை எடுத்துக்க கூடிய தரலை வச்சுன்னு வேற ரூபம் அவளால தரிக்க முடியும் அது எப்படி தரிப்பான்னு கேட்டா ஏதோ ஒரு மந்திரத்தை ஜபிச்சுட்டே இருப்பா அதை ஜபிச்சுட்டே இருக்கிற வரைக்கும் வேற ஒரு ரூபத்துல அவளால இருக்க முடியும் ஆனால் எம்பெருமான் கண்ணன் இந்த பூத்தனையினுடைய உயிரை அவள் பாலை உண்ணும் பொழுது உண்டான் அப்படிங்கிறத பார்த்தோம் இப்படி உயிர் போகக்கூடிய நிலையில அந்த வலியில இந்த மந்திர ஜபத்தை பூத்தனையால பண்ண முடியல அதனால அவளுடைய உண்மையான உருவம் வெளிவந்துடுத்து அந்த பயங்கரமான அந்த எம்பெருமான் அழிச்சுட்டு வந்து அவருக்கு ரக்ஷையெல்லாம் பண்ணினார்கள்னு பார்த்தோம் போன தடவை இப்போ இந்த பூத்தனையினுடைய பெரிய சரீரத்தை வெளியில கொண்டு போகணும் அது வாசல் வழியா வெளியில இழுத்துண்டு போக முடியாத அளவுக்கு பெருசா இருக்கான் அதனால என்ன பண்ணினார்கள் அந்த சரீரத்தை பாகம் பாகமா வெட்டி எடுத்துட்டு போலான்னு தீர்மானிச்சார்கள் வெட்டி அத பெரிய சகட்டங்கள்ல வச்சு வண்டிகள்ல வச்சு தூக்கிட்டு போலாம் அப்படின்னு நினைச்சார்களாம் ஆனா வெட்ட ஆரம்பிச்ச உடனே ஒரு வெட்டு வெட்டின உடனே அந்த கத்தியானது மழுங்கி போயிடுவான் இப்படி மழுங்கி போயிடுத்து என்ன பண்றது அப்படின்னு பார்த்தார்கள் சரி சாண பிடிக்கிறவனை கூப்பிடு அப்படின்னு சொல்லி வாசல்ல சாண பிடிக்கிறவன் தயாரா காத்துருப்பான் எல்லா கோபர்களும் கத்தி எடுத்துட்டு போவார்கள் அவரவர்கள் ஒரு ஒரு வெட்டு வெட்டிட்டு திருப்பி வந்து சாண பிடிச்சிட்டு போவார்களாம் இந்த மாதிரி எப்பொழுதும் தங்களுடைய ஆயுதங்களை கூர்மையா வச்சுட்டே இருப்பார்களாம் அத தான் ஆண்டாள் ரொம்ப அழகா கூர்வேல் கொடுந்தொழிலன் அந்த கோபன் அப்படின்னு சொல்றா திருப்பாவை இப்படி கூர்மையா வச்சுட்டு வெட்டி எடுத்துட்டு வெளியில போனார்கள் இப்ப இந்த உடலை எரிக்கணுமே அது ரொம்ப நாற்றம் தாங்காதே அப்படின்னு பயந்துட்டே இருந்தார்களாம் ஆனால் ஆச்சரியம் என்னன்னு பார்த்தா அந்த உடல் எரியரைச்சே அதுலேருந்து அகர்பத்தி தூபம் சந்தனம் அப்படின்னு அத்தமான பதார்த்தங்கள் எரியும் பொழுது என்ன வாசனை வருமோ அந்த மாதிரி வாசனையானது வந்துதான் என்ன காரணம்னு கேட்டா தனக்குன்னு பாலூட்டின இந்த தாயாகிற பூத்தனைக்கு எம்பெருமான் மோட்சம் அளித்தானே அப்படி அவன் மோட்சம் அளித்தது இந்த உலகத்துக்கு தெரியட்டும் அப்படிங்கறத காண்பிப்பதற்காகவே இத்தகை ஒரு சுகந்தத்தை எல்லோருக்கும் தெரியப்படுத்தினார் எம்பெருமான் என்று சொல்லுகிறார்கள் வியாக்கியாத்தாக்கள் இப்படியாக பூத்தனா சம்ஹாரத்தை எம்பெருமான் பண்ணி அந்த பூத்தனைக்கு ஒரு சத்கதியை கொடுத்த அருளிதான் பூத்தனா மோக்ஷம் அப்படிங்கிற பகுதியை நாம் கேட்டோமானால் நமக்கு என்ன பயன் அப்படிங்கிறதையும் ரொம்ப அழகா சொல்லுகிறார் மகர்ஷி இந்த பூத்தனையினுடைய பால் கொடுத்த சரித்திரத்தை நாம் கேட்டோமானால் இனி தாய்ப்பால் பருக வேண்டிய அவசியம் நமக்கு இருக்காது என்று மகர்ஷியினுடைய கருத்தாக சுவாமி தேசிகன் யாதவாபிதத்திலே சொல்லுகிறார் என்ன பொருள்னு கேட்டா பூத்தனா சம்ஹாரத்துக்கு முன்னாடி எம்பெருவான் அவளுடைய முளைப்பாலை உண்டான் இந்த கதையை நாம் பிறந்து உபாயத்திலே மோக்ஷத்துக்கு செல்வோம் அப்படி செல்வதனால் திருப்பி இந்த சம்சாரத்திலே பிறந்து முளைப்பால் உண்ண வேண்டிய அவசியம் நமக்கு இருக்காது என்று பொருள் இப்பேற்பட்ட பூத்தனா சம்ஹாரத்தை கேட்டால் பெரும் பயன் கிடைக்கும் பரம்பரையா அப்படிங்கறத சொன்னார் இதுக்கு மேல அத்மா சரித்திரத்தை மேல சொல்லுகிறார் மகரிஷி என்ன ஆச்சுன்னா இந்த பூத்தனையை வெட்டி எடுத்துட்டு போறதுக்கு பல வண்டிகள் கொண்டு வந்தார் நந்தகோபர் அதுல ஒரு பழைய வண்டிய வச்சுட்டு இருந்தாராம் வீட்டுல ஏன்னா சின்ன குழந்தைகள் இருக்கக்கூடிய வீட்டுல பழைய வண்டியை வைக்கிறது ஒரு ரக்ஷை பல ரக்ஷைகள் உண்டு குழந்தைகள் விஷயத்துலன்னு நம்பிக்கைகள் உண்டு நம்ம நாட்டுல சில தாய்மார்கள் எல்லாம் குழந்த பிறந்த அறையில எப்பொழுதுமே தொடப்பம் இருக்கணும்னு சொல்லுவா அது ஒரு ரக்ஷை அப்படின்னு நினைப்பார்களாம் சில பேர்லாம் வேப்ப இலைய எப்பொழுதும் வச்சிருக்கணும்னு சொல்லுவார்கள் அந்த மாதிரி இந்த ஆயர்கள்லாம் பழைய வண்டிய வச்சுக்கிறது ரக்ஷை அப்படின்னு நினைப்பார்களாம் அதனால பழைய வண்டி ஒடுத்த வச்சுட்டு இருக்கார் நந்தகோபர் அந்த வண்டி வெறும இருந்தா தாய்மார்களுக்கெல்லாம் பொறுக்காது ஏதாவது ஒரு இடம் ஆப்டா அதை உபயோகப்படுத்தணும் அப்படின்னு நினைப்பார்களாம் அதனால யசோத அந்த வண்டியில சில பானைகள் எல்லாம் வச்சிருக்க அந்த வண்டியினுடைய நிழல்ல ஒரு சமயம் குழந்தையான கண்ணபிரான தொட்டில்ல கொண்டு போய் விட்டு இருக்கார்கள் அப்படி தொட்டில்ல ஆட்டின் இருந்தா யசோத உள்ள ஏதோ காரியம் இருக்குன்னு ஞாபகம் வந்தது சரின்னு கிளம்பி போனா போகும் பொழுது பக்கத்துல விளையாடினு இருக்கிற சில கோபர்களை கூப்பிட்டு குழந்தைகளா இந்த குட்டி குழந்தைய பார்த்துக்கோங்கோ தோ உள்ள போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனான் இப்படி இவள் போயிருக்கும் பொழுது இந்த வண்டிக்குள்ள இந்த சக்கட்டத்துக்குள்ள முரன் அப்படிங்கிற அசுரன் வந்து பிரவேசிச்சானான் இவனும் கம்சனுடைய மந்திரி தான் அவன் இந்த வண்டிக்குள்ள பிரவேசிச்சுட்டான் அப்படிங்கிறத உணர்ந்த எம்பெருமான் என்ன பண்ணினார் தாய்ப்பாலுக்கு அழறா மாதிரி கையையும் காலையும் உதச்சுண்டு அழுதாராம் அப்படி உதச்சுண்டே இருக்கும் பொழுது இவருடைய திருவடியானது நீண்டு அந்த சகட்டாசுரனை போய் தீண்டித்து அவ்வளவுதான் தீண்டின நிமிஷம் அந்த வண்டி சுக்கு நூறா உடஞ்சி பஸ்மாயிருக்கு இப்போ இந்த இடத்துல இந்த முரண் அப்படிங்கிற அசுரன் வண்டிக்குள்ள பூந்து வண்டி ரூபத்தை தரிச்சுட்டு இருக்கான் அவனும் ஏதோ ஒரு மந்திரத்தை சொல்லிதான் தரிச்சுட்டு இருந்திருக்கணும் அவனை சம்மரிச்ச பொழுது அவனுடைய உண்மை ரூபமும் வெளியில வந்திருக்கணுமே அப்போ அங்க வேற ஒரு அசுரன் கிடந்தானா அப்படின்னு கேட்டா யாரும் கிடக்கல வெறும் தூள் தான் இருக்கு அந்த வண்டியினுடைய தூள்கள் தான் இருக்கு இது ஏன் இப்படி ஆச்சுன்னு கேட்டா இந்த இடத்துல சம்மாரமானது நேரடிய திருவடியின் மூலம் நடந்திருக்கு அதனால அந்த பெருமையினால இந்த சக்கட்டாசுரனுக்கு நேரடியாகவே சத்கதி ஏற்பட்டுடுத்து அவருடைய பயங்கரமான ரூபத்தை அவர் தரிச்சு அதுக்கப்புறம் அது போய் அதுக்கப்புறம் நல்லகதி வரணும் அப்படிங்கிற அளவுக்கு இழுக்கப்படல திருவடி சம்பந்தத்தினுடைய பெருமையை காட்டுறதுக்காக இந்த சகடாசுரன் சம்மரிக்கப்பட்ட பொழுது அவருடைய உண்மை உருவம் கூட வெளியே வரலே வரலை அப்படின்னு சொல்லுவார்கள் பூர்வாச்சாரியர்கள் எல்லாம் இப்படியாக இந்த வண்டி வெடிச்சு செ செதற எடுத்து வண்டியில இருக்கிற கீழே விழுந்துடுத்தான் பயங்கரமான இந்த சத்தத்தை கேட்டுட்டு கோபர்கள்லாம் ஓடி வந்தார்கள் என்ன ஆச்சு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தா இப்படி இந்த வண்டி தூள் தூளா கிடக்குறது நல்ல வேலை குழந்தைக்கு ஒண்ணும் ஆகல அப்படின்னு யசோத வந்து தூக்கிண்டாளாம் குழந்தைய நந்தகோபர் சொன்னார் குழந்தைகளா என்ன ஆச்சு ஏதாவது வந்து விடுத்தோ இந்த இடத்துல மட்டும் எப்படி இந்த வண்டி வெடிச்சது அப்படின்னு கேட்ட உடனே குழந்தைகள்லாம் சொல்லிட்டு அது இல்ல மாமா இந்த குழந்தை கண்ணன் தான் இப்படி காலை உதச்சானா அவன் கால் பெருசாச்சா அது வண்டியை தீண்டித்தா அவளதான் அது உடஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லித்தான் இத நம்பவே முடியலையா அங்க இருந்த பெரியவர்களால எங்கயாவது குழந்தை காலை பெருசாக்குமா போய் தொடுமா அந்த பிஞ்சு கால் தொட்டத்தினால இவ்வளவு பெரிய வண்டி ஆனது நூறா உடையுமா இந்த குழந்தைகள்லாம் பயந்து போயிடுத்து அப்படின்னு சொல்லி யசோத உள்ள அழிச்சுட்டு போய் கொழும்பு ஒரு காட்சி கொடுத்தாலாம் குழந்தைகளுக்கு பயம் போக அப்படின்னு சொல்லுவார்கள் இதுல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயமும் சொல்லுகிறார் மகர்ஷி இந்த பாதைகள் எல்லாம் வச்சிருந்தாலே யசோத சகட்டத்துக்குள்ள அந்த பானையெல்லாம் தூள் தூளா உடஞ்சு அந்த பானையினுடைய தூள்களை எடுத்து அந்த ஓடுகளை வச்சுட்டு அதுக்கு தயிரால புஷ்பத்தால அக்ஷதையால அர்ச்சனை பண்ணினாலாம் விஷோதை அப்படின்னு மெனக்கெட்டு சொல்றார் அந்த இடத்துல மகரிஷி எதுக்காக இதை சொல்றார் அப்படின்னு பார்த்தா பானை அப்படிங்கிறது தான் ஆயர்களுக்கு ரொம்ப பூஜிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குமா ஏன்னா அதுலதான் அவர்கள் பாலை வச்சுப்பார்கள் தயிர் கடைவார்கள் வெண்டை எடுக்கணும்னா அதுதான் அவர்களுக்கு பயன்படும் இப்பேற்பட்ட அவர்களுடைய பரம உபயுக்தமா இருக்கக்கூடிய இந்த ரொம்ப பூஜிக்கத்தக்க வச்சுன்னு இருப்பாளாம் அப்பேற்பட்ட பானை ஆனந்தி இப்படி உடஞ்சி போயிடுத்தே இது ஏதாவது அமங்கலத்தை கொண்டு வந்ததோட போறது அப்படின்னு பயந்துண்டு அந்த உடஞ்ச ஓடுகளுக்கு இப்பேற்பட்ட ஒரு மரியாதையை செலுத்தினாளாம் யசோதை இப்படியாக சகடாசுர சம்பாரமானது பண்ணி முடித்தார் எம்பெருமான் இதை அனுபவிக்கும் பொழுது வியாக்கியாக்கள்லாம் ரொம்ப அழகா சொல்றான் எம்பெருமான் ராமனும் பாலலீலைகள் பண்ணினான் கண்ணனும் பாலலீலைகள் பண்ணினான் ஆனா ராமன் எப்ப பண்ண ஆரம்பிச்சான் லீலைகளை அப்படின்னு கேட்டா ஒரு வயசு வந்ததுக்கு அப்புறம் வில் எல்லாம் கத்துண்டத்துக்கு அப்புறம் விஸ்வாமித்ர கிட்டக்க பலவித அஸ்திரங்களை பத்தி தெரிஞ்சின்றதுக்கு அப்புறம் பெரிய சம்ஹாரங்கள் எல்லாம் பண்ணணும்னு ஆரம்பிச்சான் அடிச்சான் பெருமான் அதுலையும் பூர்த்தியா சம்ஹரிச்சுடல மாரீசன் அப்படிங்கிறவனை விட்டு வேற வச்சான் எம்பெருமான் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் பண்ணாமல் எம்பெருமான் கண்ணன் இந்த பூத்தனையையும் சகட்டாசுரனையும் குழந்தை பருவத்திலேயே சில மாதங்களுக்குள்ளேயே ரொம்ப அத்தமா கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் சமரிச்சானாம் ரொம்ப அழகா சொல்றார் ஆழ்வார் பெய்யும் பூங்குழல் பேய் உலையுண்ட பிள்ளை தேற்றமும் பேர்ந்தோர் சாடிர செய்ய பாதம் ஒன்றால் செய்தனின் சிறு சேவகமும் அப்படிங்கிறான் இதெல்லாம் பார்த்தா என் நெஞ்சை உருக்குங்களே அப்படிங்கிறார் எப்பெருமானுடைய இந்த லீலைகளை பார்த்தா என் நெஞ்சு அப்படியே உருகி போயிடுறது என்ன ஒரு அனாயாசம் இந்த காரியங்களை எல்லாம் பண்றதுக்கு ஏதாவது கஷ்டப்பட்டாரோ எம்பெருமான் சர்வ சாதாரணமா ரெண்டுத்தையும் முடிச்சுட்டு போனாரே இது மட்டும் இல்ல தாட்டகாவதம் பண்ணினதுக்கு அப்புறம் ராமன் பேர்ல நிறைய பேருக்கு நிறைய கேள்விகள் எழுகிறது இன்னி வரைக்கும் பெண்டை சமரிக்கலாமா பண்ணினது சரியா அப்படி இப்படின்னு ஆயிரம் கேள்வி ஆனா பூத்தனா சம்ஹாரத்தை பத்தி ஒத்தரும் ஒரு கேள்வியும் கேட்கிறது கிடையாது ஏன்னா அந்த பூத்தனையானவள் நேர மோக்ஷம் போனாள் அப்படிங்கறத சித்தமாக காண்பிச்சு கொடுத்துட்டார் பெருமான் அதனால அவளுடைய சம்ஹாரமானது நல்ல கதையை அவளுக்கு கொடுத்துடுத்து இடத்துல இப்பேற்பட்ட எம்பெருமான் கண்ணனுடைய லீலைகள் இன்னும் எவ்வளவு ஆச்சரியகரமானது அப்படிங்கறத ரொம்ப அழகா அனுபவிக்கிறார்கள் ஆழ்வார்கள் ஆண்டாலும் இந்த இடத்துல பொன்ற சகட உதைத்தாய் புகழ் போற்றி என்று பாடுகிறார் எம்பெருமான் இந்த சகடாசுரனை உதைத்தானே காலால அவனுக்கு ஏற்பட்ட புகழை என்னவென்று சொல்றது அப்படிங்கிற ஆண்டான் உடைந்த சமயத்துல அவனுடைய புகழ பாடுறதுக்கு யாரும் தெரியல ஏன்னா இவனுடைய திருவடிதான் அந்த காரியத்தை செய்தது அப்படின்னு அங்க நம்புறதுக்கே மனசு வரல பல பேர்களுக்கு ஆனாலும் இந்த சம்பவம் தான் அவனுக்கு புகழை கொடுத்தது என்று பராசர மகரிஷி ஆண்டாள் இந்த இடத்துல பதம் போட்டிருக்கா அப்படின்னு புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு எப்படி அது சாத்தியம் அப்படின்னு கேட்டா பொதுவா ஒருவனுக்கு புகழ் வரணும்னா எப்படி வரும் இன்னார் இதை செய்தார் இன்னார் இந்த பெரிய காரியத்தை சாதித்தார் அப்படின்னு சொல்றோம் அந்த இன்னார் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டா அவருடைய பேரு ஒருத்தருடைய பேரை வச்சுதான் அவருக்கு புகழானது வந்து சேருகிறது அப்படி கண்ணன் அப்படிங்கிறவனுக்கு எப்பொழுது பேரிடப்பட்டது அப்படின்னு கேட்டா இந்த சகடாசுர வதத்துக்கு அப்புறம் தான் சகடாசுர வதம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்ணனுக்கு கண்ணன்னு பேர் வச்சார்களாம் அப்படி இந்த சகடாசுர வதம் அப்படிங்கிறது அவனுக்கு பேரையும் புகழையும் கொடுத்தது அப்படிங்கிற அர்த்தத்துல பொன்றச்சக்கர தாய் புகழ் போற்றி என்கிற அற்புத பதத்தை ஆண் போடுகிறாள் இப்படி கண்ணனுக்கு பெயர் வைத்தவர் யாருன்னு கேட்டா கர்க மகர்ஷி இவர்தான் வசுதேவருடைய குல புரோகிதர் வசுதேவர் கர்கர நந்தகோபருடைய திருமாளிகைக்கு அனுப்பித்து வைத்தார் குழந்தைகள் ரெண்டு பேர் வளர்கிற வளர்கிறார்கள் ஒருவன் என்னுடைய பிள்ளை ரோஹிணியினுடைய வயத்துல பிறந்தவன் இன்னொருவன் நந்தகோபன் பிள்ளை போய் பெயர் வைக்கணும் அப்படின்னு சொன்னாராம் கர்கருக்கு விஷயம் நன்னா தெரியும் இவன் வசுதேவ புத்திரன்னு நன்னா தெரியும் அதனால கோகுலம் சென்று ரகசியமா பெயர் வச்சாராம் ஏன்னா கர்கர் வசுதேவருடைய குலோபுரோஹிதர் அப்படிங்கிறது சுப்பிரசித்தம் அவர் வந்து நந்தகோபன் பிள்ளைக்கு பெயர் வச்சாரே ஏ வைக்கிறார் அப்படிங்கறதுனால கம்சனுக்கு சந்தேகம் வரலாம் அப்படிங்கறதுனால ரொம்பவும் ரகசியமா மாட்டு கொட்டாயில இந்த ரெண்டு குழந்தைகளுக்கும் பெயர் வைத்தாராம் கர்கர் ராமன் என்னும் கண்ணன் என்னும் பெயர் வைத்தாராம் ராமன் கிருஷ்ணன் அப்படின்னு ரெண்டு பேருக்கும் பேர் வச்சார் இந்த ராமன் தான் பலராமன் கண்ணன் கண்ணபிரான் இந்த கண்ணபிரான் அமைத்த அத்த லீலைகளை மேலே அடுத்த வாரம் பார்க்கலாம்